ஹாய் மக்களே, என்னை பார்த்து ஒருத்தவங்க பிரவீன் எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னாங்க. ஆனால் இப்போ அந்த டூனையே வந்து பார்த்தா ஒருத்தங்க மாற்றிருக்காங்க. அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். 16 வயதிலே மயிலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி 16 வயதிலே ஜெயலட்சுமி, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கனால தான் இப்போ என்னை பார்த்துல ஒருத்தங்க அந்த மாதிரி கேட்டாங்களே, அவங்கள இப்போ பார்த்தா ஓ கவர்மெண்ட் ஸ்கூலா நீ பிரவீன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டே வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஜெயலட்சுமி அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நாசா, நேஷனல் ஏரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், யூஎஸில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதுதான். அந்த நாசாவுக்கு விசிட் போகிற வேண்டி ஆன்லைனில் காம்படிஷன்லாம் நடத்துவாங்க வருஷம் வருஷம். அந்த காம்படிஷனில் முதல் முறையாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி மே மந்த் வந்து பார்த்தா போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்குன்னு நான் பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்கள வந்து தப்பாக சொல்லலை. ஸோ ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஃபேஸ் கட் மார்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு ஒரு அக்லியான ஃபேஸ் போகும். எப்படி நம்ம பிளாக் ஒயிட்டை வந்து பார்த்தா அக்லியாக பார்க்குறோம், அதுதான் சேம் கண்டிஷன் தான். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெயலட்சுமி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தலாம். அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மனநலம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க. அதே மாதிரி அவங்க தம்பியும் அதே தான். ஸோ அந்த மனநோயில பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் முந்திரி விற்கிறதாகட்டும், ஒரு 9வது 10வது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து டியூஷன் எடுத்துட்டு இந்த ஜெயலட்சுமி இருந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த விண்வெளியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது எங்கிருந்து வந்ததுன்னா, நம்ம தலைவர் பீப்புள் சாம்பியன் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவங்ககிட்ட இருந்தா வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல வந்தவங்க இந்த கேரம் போர்டு கேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் விளையாடும்ல அந்த கேரம் போர்டு கேம் போட்டிக்கு போயிருக்காங்க. முதல்லயே அவங்கலாம் நிறைய கேம்ஸ் ஜெயிப்பாங்களாம் ஜெயலட்சுமி, நம்ம ஜெயலட்சுமி. அதுக்கப்புறம் அந்த கேமுக்கு போய் என்னாச்சுன்னா, ஒரு துண்டு பேப்பர் கிடச்சான். அந்த துண்டு பேப்பர் எடுத்து பார்த்தும்போது முன்னாடி வருஷம் வந்து பார்த்தா ஒருத்தங்க இந்த மாதிரி காம்படிஷனில் ஜெயிச்சு நாசாவுக்கு போயிருக்காங்க ட்ரிப் அப்படின்னு படித்தாங்களாம். ஒட்டாரடியாக நைட்டு வீட்டுக்கு போனேமே நம்ம போய் அப்ளை பண்ணியாச்சு, ஆனதாட்டில் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துண்டு பேப்பரை ஞாபகம் உங்களுக்கு, அந்த ஐ திங்க் சிவகார்த்திகேயன் அவங்க நடிச்சிருப்பாங்களே ஒரு படம் மான்காரத்தை, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை கமுத்தி வச்சு கடைசியில் கிளைமேக்ஸில் திருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பார்க்குறீங்களா லைஃப் வந்து பார்த்தா என்ன மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. தனிவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு டாட் இந்த இடத்துக்கு டாட், அந்த மாதிரி அப்படியே லைஃப் அப்படியே கனெக்ட் பண்ணுது நம்மளை. ஸோ எல்லா வகையிலுமே இது நடக்கும், அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம்ஸ் எழுதி அதில் பாஸும் ஆயிருக்காங்க. ஸோ 5 நாள் ட்ரிப்பாக நாசாவுக்கு, அது மட்டும் இல்லாமல் அதாவது 5 இடங்கள் எதை கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்னிலேண்ட்லாம் இருக்குல்ல அவங்களாம் கூப்பிட்டு போய் காமிப்பாங்களாமா. அண்ட் அதுக்கு போகிறதுக்கு வந்து 179,000 சம்திங் செலவாகுமா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர்கிட்ட சம்திங் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகிட்டலாம் வந்து பார்த்தா கேட்டு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி ஒரு ஜீவித் குமார்மா கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளி மாணவன் வந்து நீட் எக்ஸாம் ஸ்கிராப் கிராக் பண்ணி இன்றைக்கி எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கிளியர் பண்ணலாம், நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது, நம்மளாலேயும் முடியும்னு சொன்னாங்களோ சேம் அதுதான். இந்த மாதிரி ஜெயலட்சுமி இவ்வளோ ஒரு ஊக்கம் கொடுத்தனால எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்குமே நான் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு, நம்மளாலேயும் முடியும், நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு அக்கா வந்து பார்த்து இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, நம்மளால ஏன் அந்த அக்கா மாதிரி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் எல்லா மனசுலையும் இருக்கும். அண்ட் நான் சொல்லியிருந்த முதலேயே நம்மளுடைய தலைவர் அப்துல் கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ என்னடா அழுத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்ல நினைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி தாங்க இருக்குது. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தப்பு சொல்லவில்ல, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் வாணவை பார்த்தா மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேஸ் கட் போகுது, ஏன் ஒரு நீங்கள் லோவாக நினைக்கிறீங்க. ஈவன் நான் சொல்லியிருந்த இல்லையா, நானே நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் தான் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அப்போலாம் ரிப்ளை கொடுத்து இல்லை சிரிச்சுட்டு விட்டுருவோம். ஸோ கண்டிப்பாக ஏன் இங்கே டேலண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு நிறைய பணம் கட்டி பறக்கிறதுல தான் படிக்கிறதுல தான் டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா,
இங்கே படிக்கிறதுக்கும் டேலண்ட் இருக்கும், அங்கே படிக்கிறதுக்கும் டேலண்ட் இருக்கும். ஆனால் மக்களுடைய மேபி ப்ரெஸ்டீஜாக இருக்கலாம், என்னன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எங்கே வேணாலும் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்குன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகலை அப்படிங்கிறத வந்து பார்த்தா இந்த வீடியோவில் உறக்க சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஜெயலட்சுமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்து நாசாவுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்லாம் வந்து பார்த்தா வருஷம் வருஷம் நடக்குது. கோ ஃபார் குரு அப்படிங்கிறது ஒரு இங்கே தான் வந்து பார்த்தா இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டில் தான் வந்து பார்த்தா நம்ம ஜெயலட்சுமி ஜெயிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஜமாலுமேங்க ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் இது. அதே மாதிரி அவங்க ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருந்தாலும் அந்த தடையை உடச்சிட்டு பாருங்கள் ஒரு 16 வயசு ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு சாதனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற தனித்திறமை அப்படிங்கிறது வெளிவரும். ஸோ நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய குழந்தைகளாகட்டும் கண்டிப்பாக அவங்ககிட்ட திறமை இருக்குது. மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது மாறணும். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய நம்மளுடைய நினப்பு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நினப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சா எல்லாமே நல்லா அமையும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜெயலட்சுமி பற்றின அதாவது அவங்களுடைய முயற்சி பற்றின கருத்தை வந்து பார்த்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நியூஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்குள்ளேயே நிறைய டேலண்ட்லாம் இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. ஸோ மேபி இது ஒரு சான்ஸாக கொடுத்துக்கலாம், ஆனால் இப்படி ஒருத்தவங்க வந்திருக்காங்களா ஜெயிச்சலாம். ஸோ நம்மளால ஏன் முடியாது அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வேண்டி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.